தகவல் களஞ்சியம். நம்ம இப்போ வீடியோல எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது எப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் படிச்ச உடனேயே படிச்சது எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. இன்னும் சிலர் எவ்வளவுதான் படிச்சாலும் சரி புரியல அப்படின்னே தான் சொல்லுவாங்க. இன்னும் சிலர் படிக்கிறதுக்கு புக் எடுத்தாலே போதும் தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாம நல்லா படிச்சு நிறைய மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு எளிய பயிற்சி இருக்கு. இந்த பயிற்சியை நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும் நிறைய மார்க் எடுக்கலாம். அது என்னங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். டெய்லி படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க பெருவிரலை வச்சு ரைட் ஹேண்ட்ல இருக்க பெருவிரலை மேல இருந்து கீழே வரைக்கும் நல்லா பம்ப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட்ல இருக்க பெருவிரலை வச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க பெருவிரலை அதே மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் நல்லா அழுத்தமா பம்ப் பண்ணுங்க. இதை ஒரு 3 மினிட்ஸ் நீங்க செஞ்சீங்கனாலே போதும். ஏன் இப்படி பெருவிரலை நம்ம பம்ப் பண்றோம்னா, பெருவிரலோட நடுப்பகுதியில பீனியல் கிளாண்டோட அக்குபிரஷர் பாயிண்ட் இருக்கு. பெருவிரலோட மேல் பகுதியில பிட்யூட்டரி கிளாண்டோட அக்குபிரஷர் பாயிண்ட் இருக்கு. கீழே நர்வ்ஸோட அக்குபிரஷர் பாயிண்ட் இருக்கு. சோ இத நம்ம நல்லா மேலிருந்து கீழே வரைக்கும் அழுத்தமா பம்ப் பண்ணும் போது பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா நல்லா ஆக்டிவ் ஆகி நீங்க நல்லா மெமரி பவரோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கலாம். சோ இத நீங்க ரெகுலரா செஞ்சீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட், நீங்க ஸ்கூல்லயோ சரி காலேஜ்லயோ சரி ஸ்டாஃப் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பெருவிரலையும் ரெண்டாவது விரலையும் சேர்த்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இத வந்து சின் முத்ரான்னு சொல்லுவாங்க. ரெண்டு கைகள்லயும் இந்த மாதிரியே வச்சுக்கோங்க. இப்படி நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.